இந்த கருப்பம் இல்லாத ஆடுகளம் இப்போ ஆடுகளமாகவே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்துட்டு நம்ம கருப்பன் சாமி நம்ம சாம்பிராணிப்பட்டி கோயில் காலை இறந்து ஒரு வருஷம் சரியாக முடியுது. இது வரைக்கும் பல காலைகள் நம்ம களத்தில் விளாண்டு பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம சாமி நம்ம சாம்பிராணிப்பட்டி காலை கருப்பன் வந்து விளாண்டான் அப்படின்னா இது வரலையும் பாடியை விட்டு அவனாக போனதாக சரித்திரமே கிடையாது. அந்த சரித்திரத்தை யாராலையும் முறியடிக்க முடியாது. அந்த சரித்திரத்துக்கு சொந்தக்காரன் நம்ம கருப்பன் தான், நம்ம சாம்பிராணிப்பட்டி கோயில் காலை தான். ஜல்லிக்கட்டு எனக்கு பிடிக்கும், ஜல்லிக்கட்டு எனக்கு உசுறு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பேரும் இந்த காலைக்கு இந்த சாமிக்கு அடிமை தான். இவன் ஆட்டத்தை பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு கண்ணு பத்தாது. ஒரு சில டைமில் நம்ம கருப்பனை பிடிச்சிருப்பானுங்க. அப்படி பிடிச்சதுக்கப்புறம் அந்த பய இறங்குறதுக்கு படுற பாடு இருக்குது, அதான் நம்ம கருப்பனோட ஆட்டம், அதான் நம்ம கருப்பனோட திமிரு, அதான் நம்ம கருப்பனோட அடையாளம். பாடி வாசலை விட்டு அவனாக போனதாக சரித்திரம் கிடையாது. ஜல்லிக்கட்டில் தனக்குன்னு ஒரு நிரந்தரமான இடத்தையும் தரமான ஒரு இடத்தையும் தரமான ஒரு புகழையும் பெற்றவன் தான் நம்மளோட கருப்பன். இந்த கருப்பனோட ஆட்டத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு தவம் கிடந்தால் தான் இந்த கருப்பனோட ஆட்டத்தை பார்க்க முடியும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான கோயில் கலை. இந்த சாமி வாடிவாசலில் வருது அப்படின்னா அந்த வாடியில் நிற்கக்கூடிய அந்த மாடுபிடி வீரர் கையெடுத்து கும்பிட்டு தான் மாடு பிடிக்கவே அந்த காளையை நம்ம சாமியை பிடிக்கவே முயற்சி பண்ணுவான். அந்தளவுக்கு சாமி மாதிரி நாம் பார்த்த காலை தான் இந்த கோயில் காலை, நம்ம சாம்பிராணிப்பட்டி கோயில் காலை. இவன் மறுபடியும் இதே தளத்தில் பிறந்து வரணும். எங்கே நம்ம சாம்பிராணிப்பட்டி கோயில் தளத்தில் இருந்தானோ அதே இடத்துல நம்ம கருப்பை மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த நினைவு நல்லா வேண்டியிருக்கோம்.